Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi hello friends, நீங்கள் இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம ரீசன்ட்டா Barbeque Nation போயிருந்தோம். அங்க என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். நம்ம அங்க போயாச்சு. சோ அத தான் நீங்க இந்த vlogல பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபுட்லாம் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கடை உள்ள நம்ம போன உடனே ஆம்பியன்ஸ்லாம் நான் சுத்தி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சோ ஷோகேஸ் வச்ச இந்த ஃபுட் எல்லாமே பார்த்தேன். டிஃபரண்டா நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம சுத்தி முத்தி வீடியோ எடுத்துட்டு சரி நம்ம அடுத்ததா என்ன இருக்குன்னு பாக்குறப்ப சட்டியா வச்சிருந்தாங்க. என்னன்னு பாக்குறப்ப ஒரு சைடு ஃபுல்லா வெஜிடேரியனும் இன்னொரு சைடு ஃபுல்லா நான் வெஜிடேரியனும் வச்சிருந்தாங்க. நம்ம இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா வெஜிடேரியன். சோ அதுல உள்ள கிரேவி, ரைஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சரி நம்ம டேபிள்ல உட்கார்ந்தோன்னே டேபிள் செட்டப் இப்படிதாங்க இருந்துச்சு. டேபிள்ல பாத்தீங்கன்னா சட்டி அடுப்பு வச்சிருக்காங்க நடுவுல. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க சிக்கன் எல்லாமே மிதமான சூடில் அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சூப்பராக சாப்பிட்ற அளவுக்கு சூடில் சரி நம்மளை அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ அவங்க நிறையா வச்சுருந்தாங்க. அதில் சிக்கனு, ப்ரானு, மட்டனு, பீஃபு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா அதுவும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அன்லிமிட்டடாக. ஸோ நீங்கள் எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ரானு எல்லாமே சிக்கன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தட்டையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்படியே நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி புகை பறக்குது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் வந்து டேபிள்களில் சூடாகிட்டே இருந்துச்சு. அதுதான் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு சூடு வந்து குறையாது, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரான் தான் எனக்கு பிடிக்குமா, அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லா கடைக்கு சாப்பிட்றப்ப இங்கே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூனிக்காக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு பீஸ் சிக்கனை எடுத்து அதை அப்படியே மைனஸில் தொட்டு சும்மா வாயில் வைக்கிறப்ப சூப்பராக இருக்கேப்பா இங்கே டேஸ்ட்டு Barbeque Nation. அதனால தான் இந்த கடையெல்லாம் இப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உண்மையாக நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நிறையா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால தான் நானும் முக்கியமாக போனதுனால தான் செம்மையாக நான் நிறையா இது சாப்பிட்டதுனால சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் மட்டனையும் எடுத்து அழகாக அந்த மைனஸில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இதுவே சூப்பராக இருக்குது. எல்லாமே இங்கே நல்லா இருக்கேன் அப்படி தான் இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு ஃபிஷ் மட்டும் பிடிக்காதனால அது மட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் தான் ஆவரேஜாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் எடுத்தோம். ஸோ பீஃப் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தான் எனக்கும், ஏன்னா பீஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ பீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மைனஸில் நினச்சி வாயில் வைக்கிறப்ப ஏ அப்பா இதுவுமே நல்லா இருக்கே அப்படின்னு தாங்க எனக்கு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ண மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷு மட்டும் தான் ஆவரேஜ். ப்ரானும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரியே வந்து பீஸ் வச்சாங்க சாசேஜ் மாதிரி. அப்புறம் ப்ரான் அதில் உள்ளது தான் எல்லாமே இங்கே தட்டையில் வச்சுருக்கேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதில் எடுத்து வச்சது தான் இது. லெக் பீஸ் மட்டும் அவங்க தனியாக வந்து வச்சாங்க. அதையும் லெக் பீஸையும் டேஸ்ட் பண்ணுவோம் ஏன் அதையும் விடன்னு சொல்லிட்டு மைனஸில் நினச்சி அதையும் சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரில. ஒண்டர்ஃபுல் வாவ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே இங்கே வந்து சிக்கன் ஐட்டத்தில் இந்த தந்தூரி, பார்பிக்யூ, ஸோ இவங்க நேம்லேயே Barbeque Nation வச்சுருக்கனால டேஸ்ட் அற்புதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் காமிச்சிருப்பேன்ல. ஸோ சட்டியாக உள்ளது இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறது நான் வெஜிடேரியனுங்க. ஸோ அதில் உள்ள பிரியாணி, எக் மசாலா, பட்டர் சிக்கனு அப்படின்னு நிறையா வச்சுருந்தாங்கங்க. ஸோ பார்க்குறப்ப செம்மையாக இருக்குல்ல, அப்படி தாங்க இருக்கும். டேஸ்ட்டும் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க விட மாட்டிங்க, அப்படி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே நேம் உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க இது இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே உள்ளதில் அங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் வெயிறு ஃபுல்லாகிடுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் உட்காந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி அந்த கொஞ்சமாக கிரேவியில் நினச்சி ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி நம்ம இங்கே வெளியில் ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல, அதை விட ஒரு ஸ்டெப்பு நல்லா தாங்க இருந்துச்சு பிரியாணி. அதில் உள்ள சிக்கனும் சரிங்க, மட்டனும் சரிங்க, எல்லாமே சூப்பராக வெந்துருந்துச்சு. நானும் அந்த சிக்கனை சாப்பிட்டு பார்த்தேன், மட்டனை சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து இருந்துச்சுங்க. நான் அந்த பிளேட்டில் உள்ள கிரேவி, சிக்கனு, மட்டன் எல்லாத்தையும் அந்த பிரியாணியில் வச்சு வாயில் ஒரு உள்ள தள்ளினம் பாருங்க. சூப்பராக ஒர்த்தாக இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப. நான் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக் மசாலாவோட பட்டர் நானை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட கிரேவி இருந்துச்சுங்க. நான் பட்டர் மசாலா தான் சாப்பிடுவேன், அந்த எக் மசாலா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப பாஸ்தாவும் ஸ்வீட் கார்னும் கண்ண மாட்டேருச்சு. இது எப்படி கூட மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அப்படியே நம்ம அந்த பட்டர் நானை லைட்டாக பிச்சு அந்த கிரேவியில் கொஞ்சம் தொட்டு இருக்கிற ஸ்வீட் கார்னை கொஞ்சம் அதில் வச்சு சாப்பிட்றப்ப அருமை அப்படி தாங்க இருந்துச்சு. இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீஸ் பீஸா ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பீஸாக தருவாங்க. அதே நம்ம உங்கள்கிட்ட காமிச்சு இந்த டோமினோஸ் பீஸா எல்லாம் சாப்பிட்ருக்கோம், இதே நம்ம சாப்பிட்டு பார்த்துருன்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிச்சா ஆஹா அப்படியே மூளைக்குள்ளே அப்படியே டான்ஸ் ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு. இது தனி டேஸ்ட்டுங்க, இது யூனிக் டேஸ்ட்டு. என்ன தான் நம்ம இந்த டோமினோஸு பீஸா ஆட்டிருந்தாலும் இது தனி டெஸ்டடா. இதை எதோடய கம்பேர் பண்ணாதீங்க அப்படி தாங்க எனக்கு இருந்துச்சு. அப்படியே லைட்டாக பிரேக் கொடுக்குற மாதிரி எதுவும் ஜூஸ் வேணும்னா மொஜிட்டோ எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமனும் அப்புறம் அந்த மொஜிட்டோவும் ஏதோ கொடுத்தாங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணேன். அதில் சோடா லெமன் உப்பு எல்லாம் போட்டு செம புளிப்பாக இருந்துச்சுங்க எனக்கு. சரி நான் அடுத்ததாக அந்த சைடு போயாச்சு. அங்கே போனால் ஏதோ கோல்டு லைட்லாம் போட்டு தகத்தாகனு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. என்னான்னு பார்க்குறப்ப ஒரே ஸ்வீட்டு கேக்கு அந்த மாதிரி ஐட்டத்தை ஒரே கூச்சி வச்சுருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும் போது கீழே விழுந்துருச்சா, அப்புறமா எல்லா பீஸையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் ஒன்று ரெட் கலரில் ஒன்று, அது என்னன்னா நமக்கு தெரியல. ஸோ எல்லாமே அந்த பிளாக் கலரில் உள்ளது ஒன்று, ரெட் கலரில் ஒன்று, அது ஏதோ படித்தேன் ரெட்டு வெல்வெட்டு ஏதோ தான் இருந்துச்சு. நானும் கீழேலாம் குளிஞ்சு பார்த்தேன் வேறு எதையும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே உள்ளது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சாச்சு. வேறு எதுவும் நம்ம இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாதா, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா கலரையும் நம்ம டேபிள் நம்ம இதில் பார்க்கலாம், பிளேட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கப்பில் உள்ளது தட்டில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. அது என்னென்னு பார்க்குறப்ப அது வந்து க்ரீமு, அதையாச்சும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம வச்சுட்டு போயாச்சுங்க. மற்றபடி இந்த ரோஸ் கலரு ரெட் கலரு பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த பிளேட்டில் வச்சாச்சு. கீழே உள்ளதுனா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு அது கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருந்துச்சு, அதை நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் உள்ளது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது நான் கேட்கலாம், நான் அவ்வளோவா விரும்பி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடும் போது எல்லாமே நல்லா இருந்துச்சா சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கேட்கலாம் அவ்வளோவா விரும்பி நான் சாப்பிட்றதுனால ஃபஸ்ட் டைம் நான் இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அது நேமே அதை மோந்தெல்லாம் பார்த்து என்னது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டு குட் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் வந்து டேஸ்டிங்லாம் நான் அவ்வளோ பண்ணதுனால நான் அப்படியே சொல்லிடக்கூடாது, குட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இது தாங்க ஏதோ மஞ்சள் கலரில் ஒரு கப்பில் ஊற்றி இருந்துச்சு. இது என்னான்னு எனக்கு தெரியல, நானும் எடுத்து குடிச்சு விட்டேன். எல்லாத்தையும் கெடுத்த மாதிரி போயிடுச்சு டேஸ்ட்டு. இது வந்து ஆவரேஜுக்கும் கீழே அப்படியே சொல்லிச்சு. இது வந்து ட்ரை பண்ணிடாதீங்க, எனக்கு பிடிக்கல பர்சனலி. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தாங்க, இதை மட்டும் விட்டுட்டே வந்துடாதீங்க பார்பெக்யூ நேஷன் போனால். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயாசமும் குலோப் ஜாமுன்னு வச்சுருந்தாங்க. நானும் எவ்வளோ பிரியாணி பாயாசம் கொடுப்பாங்க, கல்யாணக்கார வீட்டில் எவ்வளோ பெரிய ஹோட்டல் போனாலும் பாயாசம் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த குலோப் ஜாமுன்னு சரி, எவ்வளோ ஸ்வீட்டுகளில் சாப்பிட்ருப்போம், எவ்வளோ இந்த ஆனந்தபடி எல்லாத்துலேயும் நம்ம சாப்பிட்ருப்போம். இது வந்து ஏ அப்பா என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க. நான் சொல்கிறேன், அப்படியே நானும் ஒரு கப்பில் பாயாசத்தை ஊற்றிட்டு இன்னொன்று ஒரு கப்பில் குலோப் ஜாமுன் எடுத்தேங்க. எல்லாமே ஆவரேஜ், இது என்ன பெருசாக இருந்துற போது ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினச்சி பார்த்தா அந்த குலோப் ஜாமுன் எடுத்து வாயில் வைக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த என்ன ஸ்வீட்டுகளை சாப்பிட்டாலும் இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பாயாசத்தை குடிச்சு பார்த்தேன், என்னடா இந்த கல்யாணக்கார விட்டு பாயாசம், இது அல்டிமேட் அப்படின்னு தாங்க எனக்கு இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இதுதான் கடைசியில் மைண்டில் நின்றுச்சு, இந்த சிக்கன் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த சாக்லேட் ப்ரௌனின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அந்த பாயாசம் அந்த இது தான். ஸோ இந்த ப்ரௌனி கேக்கை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன் நான். எனக்கு வந்து ஐஸ் ப்ரௌனி கேக்கு தான் சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பராக சந்திக்கிறேன். பாய்.